ஒரு குட்டி ஸ்டோரி. குடும்பம், அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறார். வேலைக்கு பண்ணுற இடத்துல பெரிய துன்பங்க, பெரிய மேல் அதிகாரிகள் திட்டுறா எல்லாம் பண்ணுறான். அவர் டெய்லி வீட்டுக்கு வர ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். அப்போது அவருடைய பையன், அப்பா வாப்பா விளையாடலாம் விளையாடலாம்னு சொன்னோம்னா அப்பாவுக்கு ஒரே கோவம், போட அந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் விளையாடலாம், அப்பாவுக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா அப்படின்னு கத்துற. திருப்பி அந்த குழந்தை வந்து ஏன்ப்பா கோச்சுக்கிறேன்னு கேட்டு, இல்லை அப்பாவுக்கு கோவம், கோவம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டார். விட்டுவிட்டார் போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த குழந்தை அப்பாட்ட திருப்பி வருது, அப்பா ஒரு காசு கிடைக்குமா? என்னப்பா காசு? கொஞ்சம் காசு கொடுங்கப்பா. காசை வாங்கி வச்சுவிட்டான். சரின்னு போயிடுது. அப்பா போயிட்டு வேலைக்கு போகும்போது கிளம்பி போயிட்டார். திருப்பி அவன் அப்பா சாயந்தரம் வரும்போது அப்பா கோவிச்சுட்டே வர்றார். அப்பா என்கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி சொல்லு அப்படிங்கிறார். அப்பா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? ஆமாம் வேலைக்கு போகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் என்னப்பா சார்ஜ் பண்ணுவீங்க? அப்பா அவங்க அப்பா சொல்கிறார், $20 நான் சார்ஜ் பண்ணுறேன். சரிப்பா அப்படின்னு விட்டுறேன். அவங்க அப்பாட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே திருப்பி வரான். அப்பா அப்படிங்கிறான். என்னப்பா அப்படிங்கிறார். அந்த $20 எடுத்துக்கொண்டு வந்து அவன் அப்பாட்ட கொடுத்தப்பா, இந்தாப்பா எதுக்குடா செல்லும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் நிறையா டென்ஷன் இருக்கேன், நிறையா விஷயத்தில் இருக்கேன், எங்கூட ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல இது வரைக்கும், எனக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் $20 தரேன். அவன் அப்பாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. இத்தனை நாட்கள் இந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேலைங்கிற டென்ஷன் இருக்கும். இறைவன் நமக்கு கொடுத்த பண்டில் ஆஃப் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய சொத்து என்னென்னா நம்ம குழந்தை. இந்த குழந்தையை பார்த்தாலே அந்த துக்கங்கள்லாம் மாறிடும். அப்போது இந்த குழந்தைகிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளையாண்டா போதும், நமக்கு அந்த துக்கமே போயிடும். ஆனால் அந்த டென்ஷனை வாட்டா காமிக்கிறோம். தப்பு கிடையாது, சில நேரம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், கோபத்தை காமிப்போம். ஆனால் சில நேரங்களில் இந்த விளையாட்டும் அந்த மன துக்கத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கிடும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நம்ம நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்த காலகட்டம். ஆனால் இப்போ நமக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் இந்த குழந்தைகளுடைய ஸ்பெண்ட் பண்ணும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய 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 டேலண்ட்ஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், அதில் நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனால் அதை விட ஆச்சரிய விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் ஏற்படும், அது குழந்தைகள்கிட்ட இருக்குது. நம்ம வாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா அதோடைய மகிமை நமக்கு